வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வந்து 12th ஸ்டாண்டர்ட் கணக்கு பதிவியல் இரண்டாம் பாடம் தமிழ் மீடியத்துக்கு உரிய வீடியோ. இது தமிழ் மீடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோ நான் போடுறதுனால தமிழ் மீடிய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. இரண்டாம் பாடத்தில் இருக்கிற கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த கான்செப்டை எப்படி போடணுங்கிறத, இப்போ வந்து சந்தா கணக்கு இருந்துச்சுன்னா அந்த சந்தா கணக்கு எப்படி நம்ம போடணும் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து ஃபண்டு இருந்துச்சுன்னா அந்த ஃபண்டை நம்ம எப்படி பண்ணுங்கிறது நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. இப்போ ஒரு கணக்கு போடணுன்னா அதில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் மெத்தட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் சரிங்களா. இப்போது ரெண்டாம் பாடம் உங்களுக்கு என்ன பாடம் அப்படின்னா வந்து அதாவது ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் மாதிரியே, நீங்கள் உங்களுக்கு தமிழில் சொல்லணும்னா வந்து இறுதி கணக்குகள் நீங்கள் போட்டிருப்பீங்க கரெக்டாக. இறுதி கணக்குகள் மாதிரியே லாப நோக்கமற்ற அமைப்புகளின் கணக்குகள் சரிங்களா. இப்போ நீங்கள் லெவல்த்தில் போட்டிருக்க வந்து லாப நோக்கமுள்ள அமைப்புகளோட கணக்கு, இப்போ வந்து லாப நோக்கமற்ற அமைப்புகளின் கணக்கு சரிங்களா. இப்போ லாப நோக்க அற்ற கணக்குகள் என்னென்ன நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா வந்து பெறுதல் மற்றும் செலுத்துதல்கள் கணக்கு, வருவாய் மற்றும் செலவின கணக்கு, அதுக்கப்புறம் இருப்புநிலை குறிப்பு சரிங்களா. ஃபஸ்ட் என்னென்னா பெறுதல் மற்றும் செலுத்துதல் கணக்கு, அதுக்கப்புறம் வருவாய் மற்றும் செலவின கணக்கு, அதுக்கப்புறம் இருப்புநிலை குறிப்பு சரிங்களா. பெறுதல் செலுதல் கணக்கில் நம்ம எதை என்ட்ரி பண்ணுவோம் அப்படின்னா வந்து வருவாயின வரவுகளை என்ட்ரி பண்ணுவோம், வருவாயின செலவுகளை என்ட்ரி பண்ணுவோம் சரிங்களா. அதே மாதிரி முதலின வரவுகள், முதலின செலவுகள், இந்த நாலு பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க. செலுத்துதல் மற்றும் பெறுதல் கணக்கில் என்ன என்ட்ரி பண்ணுவோம், வருவாயின வரவுகள், வருவாயின செலவுகள், முதலின செலவுகள், முதலின வருவாய் வரவுகள் சரிங்களா. கிளியராக நான் வச்சுக்கோங்க, இந்த சம்முக்கு இதுதான் போடணும். அதுவே வந்து இதுக்கு அடுத்து போடுவோம்ல, பெறுதல் மற்றும் செலுத்துதலில் இந்த நாலு மெத்தட் போடுவோம் சரிங்களா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோடைய எக்ஸாம்பிள்ஸ் அதாவது எடுத்துக்காட்டு கேள்விகளை நீங்கள் பாருங்கள். நான் வந்து இதில் வந்து உங்களுக்கு இது மட்டும்தான் மெத்தட் மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதனால் பார்த்துக்கோங்க சரிங்களா. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த கான்செப்ட் என்னென்னா வந்து வருவாய் மற்றும் செலவின கணக்கு. என்னதுங்க, வருவாய் மற்றும் செலவின கணக்கு சரிங்களா. இப்போ இதுக்கு நம்ம எது ரிலேட்டடாக போடுவோம் அப்படின்னா வருவாய் மற்றும் செலவின கணக்கில் வருவாயின வரவு மற்றும் வருவாயின செலவு மட்டும்தான் போடுவோம், வேறு எதுவுமே படிக்க மாட்டோம். பாருங்கள் செகண்ட் பேராவில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதில் நடப்பு ஆண்டிற்குரிய வருவாயின வரவுகள் மற்றும் வருவாயின செலவுகள். நிறைய பேர் குழப்பிக்கிறீங்க, அதாவது வந்து செலுத்துதல் மற்றும் பெறுதலில் போட வேண்டியதை வந்து வருவாய் மற்றும் செலவின கணக்குகளில் மாற்றி போட்டுறீங்க, அந்த மாதிரி மாற்றி போடக்கூடாது. அதுக்காக மட்டும்தான் நான் திரும்பி சொல்லிகிட்டு இருக்கேன், செலுத்துதல் மற்றும் பெறுதல் கணக்கில் வந்து வருவாயின வரவு, வருவாயின செலவு, முதலின வரவு, முதலின செலவு. அதே மாதிரி வருவாய் மற்றும் செலவின கணக்கில் வருவாயின வரவு மற்றும் வருவாயின செலவுகள் மட்டும்தான் நீங்கள் பதியணும், வேறு எதுவும் பதியக்கூடாது சரிங்களா. அதே மாதிரி வந்து நீங்கள் செலுத்தல் மற்றும் பெறுதலில் வந்து நட்டம், லாபம், அதுக்கப்புறம் தேய்மானம்லாம் என்ட்ரி பண்ணியிருக்க மாட்டேங்க. பட் இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அதெல்லாம் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இதோட இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ் பார்த்துக்கோங்க, எடுத்துக்காட்டு சம் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 2.5.4 வந்து வருவாயின வரவுக்கான செயல்முறைகள் சரிங்களா. அதாவது வந்து நமக்கு வருமானம் அப்படிங்கிறது வந்து லாப நோக்கமற்றதில் எப்படி வரும் அப்படின்னா வந்து அந்த அமைப்பில் இருக்கிற மெம்பர்கள் எல்லாம் தரதான் சரிங்களா, அந்த மெம்பர்கள் தரது தான் வந்து அந்த அமைப்போட வருமானம் சரிங்களா. அந்த அமௌண்ட்டை என்னன்னு சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல சந்தா அப்படின்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம், சந்தா அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. இப்போது வருவாய் மற்றும் செலவின கணக்கில் செயல்முறைகள் அப்படின்னு கொடுத்து ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போது நடப்பு ஆண்டு, முந்தைய ஆண்டு, அடுத்த ஆண்டிற்கான சந்தா பெற்றது தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருந்தால் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஒரு கொஸ்டினில் நடப்பாண்டு, முந்தைய ஆண்டு, அடுத்த ஆண்டுன்னு தனித்தனியாக கொடுத்துருந்தாங்கன்னா நடப்பாண்டிற்குரிய சந்தா கீழ்கண்டுள்ள சரிக்கட்டுதலை செய்த பின் வருவாய் மற்றும் செலவின கணக்கில் வரவு பக்கத்தில் காண்பிக்க வேண்டும். சந்தா அப்படிங்கிறது வந்து நீங்கள் வருவாய் மற்றும் செலவின கணக்கில் வருவாய் பக்கம் காட்டணும். மூணு வருஷமும் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா நடப்பாண்டு கூட பெற வேண்டிய சந்தாவை கூட்டணும், முந்தைய ஆண்டு முன்கூட்டி பெற்ற சந்தாவை என்ன பண்ணணும், கூட்டப்பட வேணும் சரிங்களா. இதோட ரூல்ஸு இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கு சிம்பிளாக வந்து நீங்கள் டைரெக்டாக இந்த ஃபார்மேட்டை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. அதாவது முந்தைய ஆண்டிற்கான சந்தாவை கழிக்கணும், எதிர்வரும் ஆண்டிற்கான சந்தாவை கழிக்கணும், நடப்பாண்டில் பெற வேண்டிய சந்தாவை கூட்டணும், முந்தைய ஆண்டு முன்கூட்டி பெற்ற சந்தாவை கூட்டணும் சரிங்களா. இந்த டேப்லெட் கலாம் தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா சந்தா கணக்கு நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம் சரிங்களா. இது ரிலேட்டடாக இருக்க சம்ஸும் நீங்கள் பாருங்கள் சரிங்களா. இப்போது இருப்புநிலை குறிப்பில் சந்தா எப்படி போடணும் அப்படின்னா சொத்து பக்கம் வந்து பெற வேண்டிய சந்தாக்கள், சொத்து பக்கம் பெற வேண்டிய சந்தாக்கள், பொறுப்பு பக்கம் வந்து நம்ம எதிர்வரும் ஆண்டில் வாங்கி வச்சுருந்தோம் முன்னாடியே, அதாவது எதிர்வரும் ஆண்டிற்குரிய சந்தா முன்கூட்டி பெற்றது, ஏற்கனவே நீங்கள் வாங்கி வச்சுருக்க சந்தா வந்து நீ என்ன பண்ணணும்,
பொறுப்பு பக்கம் போடணும், சரிங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சுச்சுவேஷன் பாருங்கள். அதாவது வருமானங்களே வந்து மூணு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சந்தா, செகண்ட் என்ன, பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கான விளையாட்டு உபகரணங்கள், எழுது பொருட்கள், மருந்து பொருட்கள் போன்றவற்றைக்கான செயல்முறைகள். அதாவது வந்து நீங்கள் யூஸ் பண்ண, சரிங்களா, நீங்கள் யூஸ் பண்ணதுக்கான விளையாட்டு பொருள் உபகரணங்கள், எழுது பொருட்கள், அதுகளுக்கெல்லாம் எந்த மாதிரி செயல்முறைகளில் நீங்கள் அக்கௌண்ட்ஸ் போடணும் அப்படிங்கிறதுல சொல்லியிருக்காங்க. பாருங்கள், பயன்படுத்தப்பட்டவை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா, அதாவது இங்கிலீஷ் சொன்னால் கன்செப்ஷன், பயன்படுத்தப்பட்டவை அப்படிங்கிறது தொடக்க இருப்பு ப்ளஸ் நடப்பு ஆண்டில் வாங்கியது மைனஸ் இறுதி இருப்பு. தொடக்க இருப்பு ப்ளஸ் நடப்பு ஆண்டில் வாங்கியது மைனஸ் இறுதி இருப்பு. இந்த ஸ்டெப்பை வந்து நம்ம எங்கே பண்ணுவோம் அப்படின்னா வந்து செலவுகள் பக்கம் பண்ணுவோம். பாருங்க, அதோடைய சம்ஸ் பார்க்கலாம். 13வது வருஷம் பாருங்களேன், விளையாட்டு பொருட்களின் இருப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3000 கொடுத்துருக்காங்க, சரிங்களா. நடப்பு ஆண்டில் வாங்கிய விளையாட்டு பொருட்கள் 900 கொடுத்துருக்காங்க. நடப்பாண்டில் விற்பனை செய்த பழைய விளையாட்டு பொருட்கள் 500 இருக்குது. விளையாட்டு பொருட்களின் இருப்பு 31 வந்து 4000 இருக்குது. இதில் என்ன பண்ணணுன்னா, நடப்பாண்டில் விற்பனை செய்த பழைய விளையாட்டு பொருட்களை மட்டும் வருமானம் செய்து நீங்கள் வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், தொடக்க இருப்பு கூட்டல் நடப்பாண்டில் வாங்கியது கழிக்க இறுதி இருப்பு, அதை மட்டும் கழிச்சுட்டு நீங்கள் போட்டுடலாம், சரிங்களா. இருப்புநிலை குறிப்பில் இந்த மொத்தத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா, இறுதி இருப்பை மட்டும் எடுத்து சொத்து பக்கம் நீங்கள் போட்டுடணும், அவ்வளோதான். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம், சரிங்களா. அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி விளையாட்டு பொருட்கள் ரிலேட்டடாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும், செலவு பக்கத்தில் தொடக்க இருப்பு கூட்டல் நடப்பாண்டில் வாங்கியது கழிக்க இறுதி இருப்பு, இது மட்டும் பண்ணிங்கன்னா போதும். இதுதான் வந்து பயன்படுத்தப்பட்டவை ரிலேட்டடாக கேட்குற கொஷின்ஸாக இருக்கும், சரிங்களா. அடுத்து த்ரீ என்னென்னா, நிதி. அதுதான் ஃபண்டுன்னு நான் சொன்னேன், சரிங்களா. நிதி சார்ந்த வருமானம், நிதி சார்ந்த வருமானம் மற்றும் செலவுகள் குறித்த செயல்முறைகள், ஓகேவா. நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நிதியை எடுத்து வச்சுருந்துருப்பீங்க, அந்த நிதி சார்ந்த வருமானம் மற்றும் செலவுகள் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதுக்காக வந்து ஒரு 4 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு 3 நீங்கள் தெளிவாக பார்த்தாலே இது ரிலேட்டடாக இருக்க சம்சம் நீங்கள் கண்டிப்பாக போட்டுடலாம். பாருங்கள், குறிப்பிட்ட நிதியானது பொறுப்புகள் பக்கத்திலும் மற்றும் குறிப்பிட்ட நிதிக்கான முதலீடு கணக்கு இருப்புநிலை குறிப்பு சொத்து பக்கத்திலும் காட்டப்படும். ஓகே, நிதி அப்படின்னு வந்துருச்சுன்னா என்ன நிதியும் கொடுத்துருக்காங்களோ, இப்போ நிதி புத்தக நிதி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னு வைங்க, அந்த நிதி என்ன பண்ணணும், பொறுப்பு பக்கம் போட்டணும். புத்தக நிதி முதலீடு, முதலீடு அப்படின்னா நம்ம முதலீடு செஞ்சுருக்கோம், அது வந்து நமக்கு சொத்து, அதனால் சொத்து பக்கம் போட்டணும், சரிங்களா. செகண்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அதனால் கிளியராக பாருங்கள். குறிப்பிட்ட நிதி கணக்கு தொடர்பான வருவாய் மற்றும் செலவுகள் வருவாய் மற்றும் செலவின கணக்கில் பதிவு செய்யக்கூடாது, சரிங்களா. அந்த நிதி சார்ந்த வருமானம் மற்றும் செலவுகளை வருவாய் மற்றும் செலவின கணக்கில் பதியக்கூடாது. எங்கே பதியணும், அப்போது அதே இருப்புநிலை குறிப்பில் தான் பதியணும். இருப்புநிலை குறிப்பில் தான் நிதி கணக்கு எங்கே காட்டணும், நிதி சார்ந்த வருமானத்தை எங்கே காட்டும், நீங்கள் இருப்புநிலை குறிப்பு தான் காட்டணும், சரிங்களா. அந்த நிதி கூட ஏதாவது வருமானம் வந்துச்சுன்னா கூட்டிக்கணும், அதுக்கு செலவு பண்ண செலவு வந்துச்சுன்னா அதை என்ன பண்ணணும், அந்நிதியில் கணக்கிலிருந்து கழிக்கப்பட வேண்டும். பாருங்கள், தேர்ட் பாயிண்ட் அதான் சொல்லியிருக்காங்க தெளிவாக. குறிப்பிட்ட நிதி தொடர்பான வருவாய் அவ்வாண்டு இறுதியில் தயாரிக்கப்படும் இருப்புநிலை குறிப்பில் குறிப்பிட்ட நிதி கணக்கில் கூட்டப்பட வேண்டும். நீங்கள் சிம்பிளாக வச்சுக்கோங்க, அந்த நிதி கணக்கோட வருமானம் வந்துச்சுன்னா கூட்டணும், அதோடைய செலவு வந்துச்சுன்னா கழிக்கணும், சரிங்களா. 15 பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். பரிசு நிதி எவ்வளோ, ஸ்டார்டிங் 60,000 ரூபா, முதலீடு 60,000 ரூபா. பரிசு நிதி முதலீடு மீதான வட்டி பெற்றது அப்படிங்கிறது நமக்கு இன்கம். அப்போ என்ன பண்ணுவோம், அதை கூட்டணும். பரிசு வழங்கியது, பரிசு நிதியிலிருந்து பரிசு நம்ம வழங்கியிருக்கோம், அப்போ அது நம்மளுடைய செலவு. அப்போ அந்த 60,000 to 8,000 கழிச்சு காட்டணும், சரிங்களா. அடுத்து பரிசு நிதிக்காக நன்கொடை பெற்றது, நன்கொடை நம்ம வாங்கியிருக்கோம், அப்போ அது நமக்கு வருமானம், வருவாய். அப்போ என்ன பண்ணணும், அதை கூட்டணும். இது கூட கூட்டணும், 60,000 கூட கூட்டணும். கூட்டி நீட்டாக போட்டிருக்காங்க பாருங்கள், ஏதாவது டவுட் இருக்காது, அதில் ஈஸியாக போட்டுடலாம், சரிங்களா. அடுத்து இருப்புநிலை குறிப்புங்கிறது வந்து நீங்கள் ஏற்கனவே போட்டது தான், பட் நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா வந்து முதல் நிதியை நம்ம கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. 2 marks அண்ட் 3 marks கேட்டாங்கன்னா முதல் நிதியை நம்ம கண்டுபிடிக்கணும். முதல் நிதியை நம்ம கண்டுபிடிக்கிறப்ப எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து சொத்து பக்கம் நம்ம போட வேண்டியதெல்லாம் போட்டுடணும், சரிங்களா. பொறுப்பு பக்கம் நம்ம என்னென்ன போடணுமோ போட்டுட்டு சொத்து பக்கத்தை ஃபுல்லாக கூட்டிட்டு பொறுப்பு பக்கத்தில் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு முதல் நிதி கிடச்சிடும். அதாவது இருப்பு கட்டும் தொகை அப்படின்னு எழுதணும், சரிங்களா. நான் போன வீடியோலே சொன்னேன், இருப்பு கட்டும் தொகைன்னு எழுதுனா மட்டும்தான் அது ஆன்சர் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவாங்க. மித்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து பார்ப்பாங்க, தேடுவாங்க, நீங்கள் இருப்பு கட்டும் தொகைன்னு எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாகவே தெரிஞ்சிடும், ஈஸியாக மார்க்கு வாங்கிக்கலாம், சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா அவ்வளோதான். அடுத்து 17வது எடுத்துக்காட்டுலேருந்து விரிவான கணக்குகள் இருக்குது, ஓகேங்களா. இந்த 16 வரையும் தான் உங்களுக்கு சின்ன சின்ன மெத்தடாக ஒரு 4-5 மெத்தட் சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இப்போ இந்த 4-5 மெத்தடில் எந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான மெத்தட் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். சந்தா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான மெத்தட்,
சரிங்களா. அதுக்கப்புறம் நிதி கணக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான மெத்தட் சரிங்களா. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெண்டு என்ன பார்த்தோம், வருவாயின மற்றும் செலவுகள், பெறுதல் மற்றும் செலுத்துதல், இந்த நாலு சரிங்களா. இந்த நாலு மட்டும் தெளிவாக பார்த்துட்டிங்கன்னா இந்த சாப்டரில் ஈஸியாக மார்க் வாங்கிக்கலாம். இந்த நாலு மெத்தடை தெளிவாக பார்த்துட்டு விரிவான கணக்குகள் பாருங்கள். விரிவான கணக்குகள்லேயும் இந்த நாலு தான் இருக்கும், இந்த நாளோட ரிலேட்டடாக இருக்க தான் இருக்கும். அந்த நாலு மெத்தடில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல மார்க்கு செகண்ட் சாப்டரில் கேட்குற கேள்விகளுக்கு அட்டன் பண்ணலாம் சரிங்களா. செகண்ட் சாப்டர்ஸில் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு மெத்தட் பார்க்குறீங்கன்னா அந்த மெத்தடுக்கு முன்னாடி இருக்கிற சில பாயிண்ட்ஸ்லாம் பாருங்கள். நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ்னாலே வந்து டேரெக்டாக நம்ம சம்முக்கு போயிடும், அப்படி சம்முக்கு போகக்கூடாது. அந்த கான்செப்ட் ரிலேட்டடாக நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அது ரிலேட்டடாக நீங்கள் சம் போடுறீங்க அவ்வளோதான் சரிங்களா. இந்த வீடியோ பாருங்கள், இப்போ நான் சொன்ன மெத்தடில் வந்து தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. இதோட எக்ஸிசம் போட்டு பாருங்கள், இலஸ்ட்ரேஷன்ஸும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை, பண்ணாத இலஸ்ட்ரேஷனும் பாருங்கள் சரிங்களா. இலஸ்ட்ரேஷனை ஃபஸ்ட்டு தெளிவாக பார்த்துக்கோங்க. நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன், இலஸ்ட்ரேஷன் நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு எக்ஸிஸ் போங்க. அதில் ஏதாவது டவுட் இருந்து நான் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன். நாளைக்கும் நாளானைக்கும் ஃபுல் டே நான் வந்து ஃபுல்லாகவே வந்து அக்கௌண்ட்ஸ் மட்டும் வீடியோ தான் அப்லோட் பண்ண போகிறேன். நான் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறேன், எல்லாமே உங்களுக்காக மட்டும்தான். நீங்கள் பார்த்து நல்ல மார்க்ஸ் வாங்குங்க. தேங்க்யூ. ஆக்கம் அஸ்மா அப்படிங்கிற நேமில் வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டா அண்ட் யூடியூப்பில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வந்து ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாலையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா வந்து அதில் வந்து டெய்லி அப்டேட்ஸ்லாம் நாங்கள் நிறையா கொடுப்போம். ஏன்னா யூடியூப்பில் கொடுக்குறத விட வந்து ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாவில் வந்து டெய்லி அப்டேட்ஸ் வந்து ஈஸியாக கொடுத்துர்லாம் சரிங்களா. அதனால் வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நேம் வந்து ஆக்கம் அஸ்மா, ASMA, சர்ச் பண்ணி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். Subscribe now and press the bell icon. Never